இனப்பரம்பல் அடிப்படையில் நிர்வாக குழுக்களை பிரித்து அவற்றிற்கு பிறந்து பட்ட அதிகாரங்களை பகிரும் திட்டத்தை நடைமுறைப்படுத்த ஒருபோதும் அனுமதிக்க கூடாது என்று மைத்திரனில் தலைமையிலான தற்போதைய தேசிய அரசாங்கத்திடம் மஹிந்த ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்துள்ளார் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஜனவரி எட்டாம் தேதி நடைபெற்ற ஜனாதிபதி தேர்தலின் போது தற்போதைய அரசாங்கம் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு ஏப்ரல் மாதத்திற்கு முன்னதாக தேர்தல் முறையை மாற்றியமைப்பதாகவும் அமைப்பதாகவும் நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதி ஆட்சி முறையை இல்லாதொழிப்பதாகவுமே நாட்டு மக்களிடம் வாக்குறுதி அளித்து ஆணையை பெற்றுக் கொண்டதாக மகிந்த குறிப்பிட்டுள்ளார் ஆனால் ஒட்டுமொத்த அரசியல் யாப்பையை மாற்றுவதற்கு மக்கள் தற்போதைய அரசாங்கத்திற்கு ஆணை வழங்கவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ள மகிந்த இந்த நிலையிலேயே அரசாங்கம் நாட்டின் தற்போதைய அரசியல் யாப்பை முழுமையாக மாற்றி புதிய அரசியல் யாப்பொன்றை உருவாக்க முற்பட்டுள்ளதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் தெரிவித்துள்ளார் நாட்டின் சிறிய கட்சிகளுக்கு அதிக பிரதிநிதித்துவத்தை பெற்றுக்கொள்ள அனுமதிக்கும் விகிதாசார தேர்தல் முறைமையின் கீழ் தெரிவாகும் பிரதிநிதிகளின் எண்ணிக்கையை நாற்பது வீதமாக நிர்ணயித்துள்ள நிலையில் பல்வேறு இனவாத குழுக்களின் பிரதிநிதித்துவத்தை அதிகரிப்பதற்காக சிறிய தேர்தல் தொகுதிகளையும் கூட்டு தேர்தல் தொகுதிகளையும் அமைப்பதற்கு உத்தேசித்துள்ளதை தாம் முழுமையாக எதிர்ப்பதாகவும் மஹிந்த குறிப்பிட்டுள்ளார் அதே வெளி யுத்தம் காரணமாக நாட்டை விட்டு வெளியேறி யுத்தத்துக்கு பின்னரும் நாடு திரும்பாது வெளிநாடுகளிலேயே வாழ்ந்தவர் நபர்களை போரினால் இடம்பெயர்ந்தவர்களாக கருதி வடமாகாணத்திற்குள் மேலதிகமாக நாடாளுமன்ற ஆசனங்களை ஒதுக்குவதற்கு உத்தேச அரசியல் யாப்பில் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக மஹிந்த தெரிவிக்கின்றார் இவ்வாறான பரிந்துரைகள் ஸ்ரீலங்காவின் அரசியலில் மோசமான இனவாதத்துக்கு முன்னுரிமை வழங்க மேற்கொள்ளும் முயற்சிகளை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளவோ அல்லது அங்கீகரிக்கவோ முடியாது என்றும் மஹிந்த சுட்டிக்காட்டியுள்ளார் இவை மாத்திரமன்றி இதற்கு முன்னர் அரசியல் யாப்பு வழிநடத்தல் குழுவினால் வெளியிடப்பட்ட அறிக்கைகளில் போலீஸ் அதிகாரங்கள் குறித்து சுட்டிக்காட்டப்பட்டிருந்த போதிலும் உத்தேச அரசியல் யாப்பு குறித்த இடைக்கால அறிக்கையில் அதனை முழுமையாக நீக்கிக் கொண்டதன் மூலம் தற்போதைய அரசியல் யாப்பின் பதிமூன்றாவது திருத்த சட்டத்தில் மாகாண சபைகளுக்கு பகிரப்பட்டுள்ள போலீஸ் அதிகாரங்களை வழங்குவதற்கான சூழ்ச்சி திட்டம் ஒன்று இருக்கின்றதோ என்ற பெரும் சந்தேகத்தை தோற்றுவித்துள்ளதாகவும் மகிந்த மேலும் குறிப்பிட்டுள்ளார்